விரைவு செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மயிலாடுதுறையில் ராட்சத பலூன் பறக்கவிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் லலிதா இந்த ராட்சத பலூனை பறக்கவிட்டார். தேர்தலில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை, பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் இந்த பலூனில் பொறிக்கப்பட்டுள்ளன. இரவு நேரத்திலும் மின்னொளியில் தெரியும் வகையில் இந்த பலூன் அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். பழனியில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடியேற்றத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. பங்குனி உத்தர தேரோட்டம் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்தர விழா இம்மாதம் 31ஆம் தேதி அன்று கொடியிறக்கத்துடன் நிறைவடைகிறது. முதல் நாளான இன்றே ஏராளமான பக்தர்கள் கங்கை காவிரியிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மேற்கொண்டார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு என்பதை இலக்காக கொண்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி சாத்தூர் வங்கியில் பிரச்சாரம் மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் தேர்தல் நாள் அடங்கிய முத்திரையை வங்கி வாடிக்கையாளர்களின் கணக்கு புத்தகத்தில் அச்சிட்டும் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டு வில்லைகளை ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ஈட்டி வீரபாளையம் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் ஸ்கூட்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த ஸ்கூட்டரில் வந்த 4 பேரில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்து அவிநாசி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மேலும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலி மதுபானங்கள் குடித்து 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜபூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக மதுபான கடையின் மேலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியின் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு காவலர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் பிகனேர் நகர் பகுதியில் தானிய பெட்டிக்குள் சிக்கிக்கொண்ட 4 பெண் குழந்தை உட்பட 5 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமார்ஷி என்ற கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் இரும்பு தானிய பெட்டிக்குள் சிக்கிக்கொண்டு மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். குழந்தைகளை எங்கு தேடியும் காணாத பெற்றோர் வெகு நேரத்திற்கு பிறகு தானிய பெட்டியில் இறந்த நிலையில் கண்டெடுத்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.